கிருஷ்ணகிரி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கொண்டைப்பள்ளி கிராம ஊராட்சியில் தானுப்பட்டி கொண்டைப்பள்ளி போன்ற கிராமங்கள் உள்ளன. இந்த கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் இன்று ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேந்திரன் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி செயலாளர் திருப்பதி ஆகியோரை கண்டித்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 15 ஆண்டுகளாக மேற்கண்ட கிராமங்களில் சாலை வசதிகள் இல்லை, குடிநீர் தொட்டிகள் சேதமடைந்துள்ளது, கழிவுநீர் கால்வாய்கள் இல்லாமல் சாலையில் கழிவுநீர் தேங்கியுள்ளது, மின் விளக்குகள் அமைக்கப்படவில்லை, அங்கன்வாடி மற்றும் தொடக்கப்பள்ளிக்கு சுற்றுச்சுவர்கள் இல்லை, கழிப்பறைகள் முறையாக சுத்தம் செய்யப்படுவதில்லை, இதனால் நோய் தொற்று ஏற்படுகிறது. குறிப்பாக ஊராட்சிக்கு என்று மைதானம் வசதிகள் இல்லை என்றும் இது தொடர்பாக பலமுறை கிராம சபை கூட்டத்தில் வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றிய நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் வளர்ச்சி நிதி இல்லாததால் திட்டப்பணிகள் செய்ய முடியவில்லை என தெரிவித்து வருகிறார். இதனால் ஊராட்சிக்கு வளர்ச்சி நிதி பெறப்பட்டு அதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளது. செய்யாத பணிகளை செய்ததாக போலி கணக்குகள் எழுதப்பட்டு ஊழல் நடைபெற்றுள்ளது. இது தொடர்பாக கிராம சபை கூட்டத்தில் வரவு செலவு கணக்கு கேட்டால் தரவில்லை என்றும் பல லட்சம் ரூபாய் ஊராட்சி நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளது என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த பிரச்சனையில் தலையிட்டு ஊராட்சி நிதி முறைகேடுகள் தொடர்பாக உயர் அதிகாரிகள் தலைமையில் விசாரணை நடத்தி முறைகேடு ஊழல் செய்த ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேந்திரன், செயலாளர் திருப்பதி மற்றும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த வார்டு உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.